Hello friends, welcome to SS Recreation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா ஸ்னோமேன் நான் எப்படி செஞ்சேங்கறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஸ்னோமேன் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் காட்டனே யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். சோ காட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு பால் சைஸ்ல நம்ம எடுத்துக்கணும். பால் சைஸ்ல ஆக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்பப்போ வந்து glue வந்து சென்டரில் ஆட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா காட்டன் வந்து வெயிட்லெஸ்ஸு, ஸோ நிற்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பால் சைஸில் வச்சு வச்சு ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து காட்டனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் செய்கிறதுக்கு ரீசன் என்னென்னா என் பையனுக்கு ஸ்னோமேன் ரைம்ஸ் இருக்குது, அதுக்காக ஸ்னோமேன் செஞ்சு எடுத்துகிட்டு சொன்னாங்க. எப்போதுமே நம்ம கிராஃப்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம தான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் செய்வோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் செய்யும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸோட பால் வந்து செஞ்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட பாடிக்கு இன்னொரு பாலும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாடியும் மேலே இருக்க ஃபேஸையும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டேன் அதை. ஸோ இதை ஸ்டிக் பண்ணது பிறகு இது வந்து ட்ரை ஆகட்டும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோமேனுக்கு கேப் செஞ்சிடலாம். ஸோ கேப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் டெட் எண்டில். கிராஃப்ட் செய்யும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது ட்ரை ஆகும். ட்ரை ஆகினா தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப்க்கு வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அதை வந்து ஜஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் என்னோடய ஸ்னோமேனுக்கு மேலே. ஸோ அது கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா பிளாக் ஷீட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம கட் பண்ணிட வேண்டியதுதான். A4 ஷீட் மேலே ஸ்டிக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சிசரை வச்சு அதுக்கு கார்னர்லேருந்து நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சுற்றி கட் பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி நம்ம கட் பண்ணது பிறகு கேப் வந்து ட்ரை ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம மற்ற பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரில் லிப் ஷேப் வந்து வரைஞ்சிருந்தேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய லிப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னோமேனுக்கு பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா குவில்லிங்கில் பார்த்தீங்கன்னா டைட் காயில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்ட்ரிப் வந்து 3mm எடுத்துகிட்டு அதில் வந்து டைட் காயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி மற்ற ரெண்டு பட்டனும் ரெடி பண்ணிட்டேன். மொத்தம் 3 பட்டன் தான் வைக்க போகிறோம். ஸ்னோமேனோட பட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் சின்ன சர்க்கிள் 2 வரைஞ்சிட்டேன். வரைஞ்சது பிறகு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே உள்ளார நம்ம ஒயிட் டாட் வைக்கணும். அதுக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம ஒயிட் பெயிண்ட்டை வந்து டூத்பிக்கால் டிப் பண்ணி அதில் ஜஸ்ட்டு லைட்டாக டச் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் 2 ஐஸ்லையுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் ஷேப்பில் நோஸ் செய்யணும் ஸ்னோமேனுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3mm ஆரஞ்ச் கலர் ஸ்ட்ரிப் வந்து ஹாஃப் எடுத்துகிட்டு அதை டைட் காயில் செஞ்சது பிறகு பென்சிலை வச்சு லைட்டாக புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதான் நம்மளோட நோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட கேப் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரை ஆகலை. இருந்தாலும் இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எண்டோட சர்க்கிளோட பெரிய சைஸில் சர்க்கிள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளோட கேப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேனுக்கு ஸ்கார் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கிளிட்டரிங் ஷீட் இருந்துச்சு என்கிட்ட ரெட் கலரில். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணேன். அதோட டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்மளோட ஸ்கார்ஃபோட ஒரு எண்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி நம்ம ஸ்டிக் பண்ணோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே கிளிட்டரிங் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் அசம்பிள் தான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய கேப்பில் எண்டில் வந்து பார்டர் கொடுக்கணும் ரெட் கலரில். ஸோ அதுக்கும் வந்து ரெட் ஸ்ட்ரிப் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்ட்ரிப் வந்து எல்லாத்தையும் சுற்றி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபோட எண்டில் நம்ம அந்த ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி
அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கார்னரில் தான் நம்ம ஸ்டிக் பண்ணோம், ஏன்னா சென்டரில் நம்ம பட்டன் வந்து ஸ்டிக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து மூணு டாட் க்ளூ வைக்கிறேன், அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க டைட் காயில்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஃபேஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐஸ் நோஸ் எல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ரெண்டு ஐஸை ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நோஸு அதே மாதிரி லிப்ஸுக்கும் சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுனா எடுத்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன் மெதுவாக. ஐஸ் வந்து ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அந்த பீஸ், அதனால் கீழே விழுகிற மாதிரியே இருக்கும், அதனால் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்மளோட ஸ்னோமேன் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப் வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஹெட்டில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம டைம் வந்து கொடுக்கலாம் இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. என் பையனுக்கு கொடுத்து விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.